அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அது இவர் நடிக்கிற ஒரு சீனாக இருக்குது, அது ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது. அதை ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் நிறைய லாக்குங்க, உட்கார முடியல, போர். அதான் நான் சொல்லணும்ல, அந்த டாடா படம் பார்த்தீங்களா, அதுக்கு செகண்ட் பார்ட்டு தான் சொல்லலாம். அது சாரி செகண்ட் ஹாஃப் போர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துருக்க வேண்டியது தான், கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. படம் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ட்ரைலரை பார்த்து நிறைய எதிர்பார்த்து வந்தோம். ட்ரைலரில் இருந்த கிறிஸ்பு வந்து படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஓப்பனாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய சீன் ட்ரிம் பண்ண வேண்டிய சீன் இருந்தால் கூட அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படம் கொஞ்சம் லேக் மாதிரி ஆகிடுச்சு. ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நின்றுச்சு படம். ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 1 ஹவர் படத்தில் இருக்குது. ஆமாம், ட்ரைலரில் பார்த்து அப்படியே தான் படத்தில் இருக்குது. அதை அப்படியே திருப்பி எடுத்து வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் ஒரு 1 மணி நேரம் பயங்கர லேக் ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு கால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளை பூஸ்ட் பண்ணி சூப்பராக படம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ அதுதான், இது நல்லா வர வேண்டிய ஒரு படம் தான் உண்மையிலேயே. கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நிறைய படத்தோட ஆமாம், முகவரி, வாரணமாயிரம், இந்த சூரரை போட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சாயல் நமக்கு அங்கங்கே தெரியும் நமக்கு. பட் ஆனால் வந்து இதை வந்து நம்ம அவரோட காப்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லா தான் எடுத்துருக்காரு படம். படத்தில் வந்து இந்த படத்துக்கு அவங்க வரணும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்க, யுவனை போட்டது தான். உண்மையிலேயே யுவன் தான் படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லணும். சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்பா ரோலில் பயங்கரமாக பண்ணியிருந்தார். இதை தாண்டி அடுத்து தான் கவின் அப்படின்னு சொல்ல முடியும். படத்துக்கு 2 ஹீரோயின் வராங்க. ஃபஸ்ட்டு வர ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும். செகண்ட் வர ஹீரோயின் வந்து சும்மா படத்துக்காக ஆர்டிஃபிஷியலாக ஒட்ட வச்ச மாதிரி இருந்துச்சு, அதுவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போவோம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படி பூஸ்ட் பண்ணி விட்டு ஓகேடா அப்படின்னாங்க. ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. அது ஒரு சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு, அதாவது நடிப்பை ரசிக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தான் நடித்து அதன் மூலியமாக வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். புரியல, இல்லை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவின் இந்த படத்தில் வந்து அவர் வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும் அவருக்கு. அதை எப்படி நம்ம மேலே கொண்டு வருவோம் அப்படின்னு வரும்போது திருப்பி வாழ்க்கையில் ஒரு தடங்கள் வரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படின்றது தான் கதையாக காட்டுறாங்க. பட் அதை ரொம்ப இழுத்து காமிச்சிட்ட மாதிரி இருக்குது. லென்த்து தான் பயங்கர ஒரு பிரச்சனையாக சொல்லலாம், மற்றபடி ஓகே தான். ஆமாம், அதாவது கிளைமேக்ஸ் போர்ஷன்லேயே அந்த குழந்தையை கொடுக்கும்போது என்னடா டாடா திருப்பி டாடா 2 எடுத்துருவாங்களா இவங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட் அப்படி, அது நீங்கள் கிளைமேக்ஸ் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஸ்பாயிலர் பண்ணக்கூடாது, நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஆமாம்மா, அங்கங்கே ஒரு நிறைய இடத்துல வருவாப்பில் அவரு, அதே மாதிரி ஃபுல்லாகவே அது ஆரம்பத்துலேயே வரும். பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஒரு விஷயம் நான் கிரிஞ்சாப்படுத்தினேனாக்கா, ரஜினி இருப்பாப்பில், விஜய், அஜித் எல்லாரும் இருப்பாங்களே பக்கத்தில், இவரோட ஃபோட்டோ ஒன்று வச்சிருவாங்க பக்கத்தில். அதே மாதிரி இவரோட வளர்ந்த இடத்துல ஓகே வளர்ந்துவாங்க, சந்தோஷம் தான். பட் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்த மாதிரி. இல்லை அவர்லாம் கிடையாது, அவர்லாம் இல்லை, அவர் இனிமேல் தான் வளரணும் அப்படின்ற மாதிரி போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, இவர் வந்து அடுத்து ரஜினி, விஜய், அஜித், அடுத்து கவின் டைரெக்டாக அப்படி போட்டேன். இருக்காது படத்தில் நிறைய இதில் போர்ஷனில் அவரோட சீன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சே தவிர, அவருக்காக ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போதே சிவாஜி கணேசனை தான் ஃபோட்டோ, அவரோட ஒரு ஃபோட்டோ காமிச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு படத்தில். நிறைய சீன் ப்ரெடிக்டடாக இருந்துச்சு, நிறைய சீன் ப்ரெடிக்டடாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பர்னிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஒரு ரொம்ப ட்ராபேக்காக போச்சு. கிளைமேக்ஸ் ஓகே சூப்பர். ரொம்ப கடுப்பான சீன் என்னன்னா, ஹீரோயினோட அப்பாவுக்கு வாடகைலாம் இவர் கட்டுறாரு, ஐஸ் வண்டி தள்ளின்னு போறாரு, நிறைய கிரிஞ்சான சீன் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக போச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் ஓகேன்னு ஒன்று மக்கள்லாம் ஹாப்பி, ஓகே நல்லா இருக்குப்பா. ஆனால் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஆக்சுவலாக ட்ரைலரில் பார்க்கும்போது உங்களுக்கு காசு இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு. இந்த படத்தில் அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டாகவே காட்டில் படமாக பார்க்கும்போது அந்த காசு இல்லைன்றது ஒரு பெரிய 2 சீனில் வரும், அவ்வளோதான். ஆ, ஒன்றுமே இல்லை, அது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி முகம் இதுவானது கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் பார்க்கும்போது அவர் அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது பா பயங்கரமான, இதில் வந்து அவ்வளோ பெருசாலாம் காட்டல, அது வந்து அப்படியே அவர் வூண்டிங் அவர் அந்த முகத்தை பார்த்துட்டு அப்படி தான் போச்சே தவிர அது ஒரு பெரிய இம்பாக்டாக காட்டல. பட் ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு படம். ரொம்ப எமோஷனல் சீன் கேட்டிங்கன்னா இருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இருக்கு, செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்கு. எமோஷனல் சீன் கொஞ்சம் ஓவராகவே தான் இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எமோஷனல் தான். ஆ, நல்ல ஸ்டார் மாதிரி தான் காமிச்சாங்க கிளைமேக்ஸில். அதில் எனக்கு என்னன்னா ஸ்டார்ன்றதை தாண்டி இளனோட ஒர்க் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை, அதுதான் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார், செகண்ட் ஹாஃப் போர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துருக்க வேண்டியது தான், கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ஆமாம், அவர் அதை அந்த கோவிட் டைமில் ஏதோ கொஞ்சம் அவர் கோட்டை விட்டாப்புல, இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாராக தான் போச்சு இந்த படம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பேர் கொடுக்கணும் படம். ஏன்னா இவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான ரோல், ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல வெளியே கொண்டு வரணும். அப்போ இவர் எந்த அளவுக்கு அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றத காட்டணும், நல்லா தான் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே.
பர்டிகுலராக எந்த சீன் சொல்லணுன்னாக்கா இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், வீரன் வாழ் திருப்பதிலேன்னு ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் ஃபஸ்ட் சொல்லி முடிச்சிருவார், அப்பா கரெக்ஷன் பண்ணுவார், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மீசையை முறுக்கி விட்றா அப்படின்னுவார். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்க பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக, நல்லா இருக்கும். ஆமாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு டான்ஸ் வரும், ஓகே ஓரளவுக்கு அப்படியே ஆடிட்டாப்ல போதுமையா, நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸ்டார் படம் ஏற்கனவே இந்த ஹீரோ வந்துட்டு பிக் பாக்ஸில் இருந்தவர், இந்த ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் என்ன டாடான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அது செகண்ட் பார்ட் தான் சொல்லலாம். இதில் யுவன் சங்கராஜா இல்லைன்னா படம் வேஸ்ட்டுங்க. இவனுக்கு வசந்தான் ஒரு ரசிகர்கள் இளைஞர் பட்டாரங்கள் எல்லாம் யுவன் சங்கராஜாவுக்கு வசந்தான், அவர் இல்லைன்னா கூட்டமே வராது. ஏன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு சாங் நல்லா கிட்டாயிருக்குது, ஆனால் அதை எதிர்பார்த்தான் வந்தேன். படத்தை பொறுத்த அளவுக்கு அது ஒரு திருப்தி கொடுக்கலைங்க, போர் அடிக்குது, லாக் ஆகுது. ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர என்ன சுருக்கமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க குடும்பத்தை நீங்கள் போய் பாருங்கள், அது ஒரு உதாரணம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அது என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் வந்து உண்மையான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நிறைய படம் வந்துருச்சு, நிறைய படம் வந்துருச்சு. இருந்தாலும் நிறைய இடங்களில் கொஞ்சம் கூட ஸ்பீடாக பண்ணியிருந்துருக்கலாம், லாக்கு 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 ஓப்பனிங்கில் இருந்து. அதான் அந்த ஆறாறு செமையாக இருக்குது. ஈவன் பண்ணதிலே வந்து நம்ம 7G காலனி அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. மோட்டிவேஷன்னா சினிமா தான் சொல்லுமா சார், இப்போ சினிமா ரொம்ப ஓவர் ரேட்டடாக இல்லை? அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து இளைஞர்கள் எல்லாம் சினிமா மேலே இன்றைக்கி வந்து ஒரு 80% தாக்கத்தில் இருக்காங்க. எப்படியா நடிக்கணும், அஜித் விஜய் மாதிரி இல்லைனா கூட ஏதோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பிரகாஷ்ராஜோ அப்படி. அப்போ இதை தான் இந்த படம் சுற்றி காட்டுது, அதை நீங்கள் குடும்பத்தையும் கவனிங்கிற மாதிரி வருது. ஆனால் ஒவ்வொரு சென்டிமெண்ட்டுங்க, குழந்தை இறந்துருது, ஒய்ஃபு இறந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு கொடுக்குறாங்க கடைசியில் பார்த்தா, அது இவர் நடிக்கிற ஒரு சீனாக இருக்குது, அது ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது. அதை ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் நிறைய லாக்குங்க, உட்கார முடியல, போர். அதை நான் சொல்லணும்ல, அந்த டாடா படம் பார்த்தீங்களா, அதுக்கு செகண்ட் பார்ட்டு தான் சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு டாடா, ரெண்டாவது தான் அதை சொல்லலாம். அதே மாதிரி அதே பெர்ஃபார்மன்ஸு, அதே ஒய்ஃபுக்கிட்ட சண்டை. ஏன்னா அதில் வந்து ஒரு பொறுப்பான ஒரு வேலைக்கு போவார், இருந்தாலும் அவருடைய தாக்கங்கள் ஒன்று இருக்கும் அதில், ஒரு ஏதோ ஒரு இடத்தை அடையணும். இதில் கொஞ்சம் மாற்றுறாங்க, அதில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பெரியாளை வரணும்னு நினைக்கிறாரு, இதில் வந்து ஆக்டிங்கில் வந்து கொஞ்சம் பெரியாளை வரணும், அதில் தான் வித்தியாசம். கவின் அவருக்காவே இன்ஸ்பயர் ஆகி வச்சுருப்பாரு நினைக்கிறீங்களா? ஒரு வேளை வாய்ப்பு இருக்கலாம், இது அவர் கதைன்னு இல்லை, பொதுவாகவே சினிமாவில் இன்றைக்கி நடிக்க வரவங்க எல்லாருடைய ஒரு கதையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சினிமா ஆசையில் ஊர்லேருந்து வர சென்னைக்கு வராங்க பாருங்கள், அவங்களோட ஆசையாகவும் சொல்லலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, படம் வந்து லாக்கு ஓவருங்க, யுவன் இல்லைன்னா படமே இல்லை. யுவன் தான் மாதிரி காட்டிட்டாங்க அந்த ரேஞ்சு காட்டுறாங்க, ஃபுல்டப் ஓவராக இருக்குது. இதெல்லாம் அந்த இடத்துல ஒர்த் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்குங்க. அதாவது ஒரு படம் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு மூணு படத்தை நீ காப்பி ஆடி தப்பு இல்லைங்க, ஸ்பீடு இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்பீடாக இருந்தால் தான் அந்த படம் நம்ம நல்லாயிருக்கு சொல்ல முடியும். இப்படிதான் உங்களுக்கு அது லாக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, திடீர்னு ஒரு லவ்வர் விட்டுட்டு போகிறாப்புல, அடுத்த இன்னொரு லவ்வர் கல்யாணம் பண்ணுறாப்புல, இது நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். சிவா மனசில் சக்தியிலேருந்து வரிசையாக நம்ம சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 படத்தை நான் சொல்லுவேன் அப்படி. அழைப்பா இது, இது எல்லாமே மைண்டுக்கு வருது. அஜித் படம் கூட ஞாபகம் வருது, ஆசை, முகவரி, 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 இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதனால் மொத்தத்தில் ஸ்டார் படம் சுமாராக தான் இருக்குது, பெரிய விசேஷம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் ஈவன் கோசம் ஒரு 2 மார்க் கொடுக்கலாம், ஈவன் இல்லைன்னா படம் வேஸ்ட். ட்ரெயிலரில் இருந்தது தான் படத்தில் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்ததுங்க. இப்போ நம்ம டீசர் ட்ரெய்லர் ஒரு படத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது, அது வேறு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க, அதை ஒரு முடிவு பண்ணணும்னா பெரிய ஸ்டாராக இருக்கணும், பெரிய டைரக்டராக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க, அதை வச்சு இதை முடிவு பண்ண முடியாது. மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப லாக் ஆகுது, ஸ்டார் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இன்றைக்கெலாம் தியேட்டர் ஃபுல்லானது பெரிய விஷயம். இப்போ இவர் 2வது படம், ஃபஸ்ட்டு டாடா, 2வது இது பண்ணுறாரு,
இன்னாலும் இந்த அளவுக்கு க்ரௌடு தியேட்டர் ஃபுல்லாக ஆகுதுன்னா பெரிய விஷயம். அது ஹீரோவுக்கு நினைக்காதீங்க, டைரக்டர்னு நினைக்காங்க. ஒன்லி ஒன் சிங்கிள் மேன் யுவனுக்கு மட்டும்தான், யுவன் சங்கராஜாவுக்கு மட்டும்தான் உட்கார முடியுதா சார்? இல்லை சார், முடியல. அந்த ஆர்ஆர் பிஜிஎம் சாங்கை தூக்கி என்ன படத்தில் ஒன்றுமே இல்லை. ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டிய படம், அவர் நடிச்சிருக்கலாம் நினைக்கிறீங்க? இதோட கேவலமாக இருக்கும். ஹரிஷ் கல்யாண் என்ன படங்க ஓடிச்சு? அந்த தம்பி படம் ஒரு படம் கொஞ்சம் ரசித்து பார்த்தேங்க. அந்த ஒரு இவர் ஒரு கார் மேட்டர்லாம் வருமா, பார்க்கிங் பார்க்கிங் அது நல்லா இருந்ததுங்க. அது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எம்எஸ் பாஸ்கர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருந்தது. அதுலேயும் மக்கையாக தான் பண்ணியிருப்பாப்பில்ல, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு இது எவ்வளோ பெட்டர், அவன் பண்ணியிருந்தால் சுத்தம் வேஸ்ட்டாக இருந்திருக்கும் கல்யாண் மாட்டம். சரி, இந்த கதையை அவர் சூஸ் பண்ணலை, இவர் தான் எடுத்திருக்காரு, அது கரெக்டு தான் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன் தம்பி, இது வித்தியாசமான கதை நம்ம சொல்ல முடியல. அதான் அந்த டாடா அந்த இது அந்த அந்த கதையில் அது ஃபுல்லாக அது தாங்க மைண்டுக்கு போகுது, வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. அது காசு இல்லை சொல்கிற விஷயம் எல்லாமே எல்லாமே அதுதான். அது கஷ்டப்படுறாரு, ஒய்ஃபை விட்டுட்டு போகுது, ஒய்ஃபு கிட்ட சண்டை, அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது, புரியுது அவங்களுக்கு? அதுதான் அதுதான் ஃபுல்லாக ஞாபகம் வருது. வித்தியாசமாக கதை இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் சொல்ல முடியும். மொத்தத்தில் ஸ்டார் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்களா, யுவன் தான், வேறு யாரும் கிடையாது. இல்லை, பெரிய ஏமாற்றம் எது? நான் பெரிய ஏமாற்றம் ஆடியன்ஸை வந்து தேட்டரில் வந்து உட்கார்றது தான், வராமல் இருக்குது நல்லது. அது அவங்க உட்கார்றது தான் பெரிய ஏமாற்றம், ஏன்னா ஒரு எதிர்பார்த்துட்டு வராங்க பார்த்தீங்களா. அது ஈவன் வந்து சாங் நம்ம வந்து மீடியாவிலே கேட்டுடலாம், எப்படி டிவி சேனலில் வரும் அதிலே நம்ம கேட்டுடலாம், தேட்டரில் வந்து பார்க்கணும்னு இல்லை. மொத்தத்தில் ஸ்டார் பார்க்காமல் இருக்குது நல்லது. நான் அநேகமாக ஒரு மாதத்தில் தேட்டருக்கு வந்தாலும் வரும், ஓப்பனிங் கொஞ்சம் இருக்குது, போக போக அப்படி குறையும்.